ரவிந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அத்தியாயம் இருபது இல்லைம்மா நான் அவசரப்படலை நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் எப்படியும் இன்னும் ஒரு வருஷத்துலேயோ இல்லை ரெண்டு வருஷத்துலேயோ எனக்கு நீங்கள் கல்யாணம் செய்வீங்க தானேம்மா அது இப்போது என்று எப்படியாவது புரிய வைத்து விட வேண்டும் என்பது போல வேகமாக சொல்லி கொண்டு சென்றவளை அப்படியே அரைஞ்சன்னா பாரு என்று இடையிட்டு இருந்தார் கௌசல்யா என்னடி யோசிச்ச இப்போ இங்கே இருக்கணும்னு மட்டும்தான் உன் மனசுல இருக்கு அதை மட்டும் யோசிச்சு தான் இப்போது தப்பு தப்பா முடிவெடுத்து இவ்வளவு நேரம் வாதாடிட்டு இருக்க உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க வயசு வித்தியாசம் தெரியுமா உனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு வித்தியாசம் இன்னைக்கு பெருசா தெரியாத ஒன்று நடைமுறை வாழ்க்கையில பெருசா தெரியும் என்றவர் முடிக்கக்கூட இல்லை அதற்குள் நடுவில் நுழைந்து அம்மம்மாக்கும் தாத்தையாக்கும் நடுவில் பதினாறு வயசு வித்தியாசம் அவங்க சந்தோஷமா வாழறையா நீயே எத்தனை முறை பேசி இருப்ப அவங்கள போல வாழணும்னு என்றிருந்தால் அது அந்த காலம் சந்து என்று ஏதோ விளக்கமளிக்க முயன்றவரை எந்த காலமாக இருந்தாலும் மனசுதாம்மா முக்கியம் என்றால் சந்து அதெல்லாம் பேச நல்லா இருக்கும் ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது நல்லா சந்தோஷமா வாழ வேண்டிய உன் வாழ்க்கை அப்புறம் தினம் தினம் பிரச்சனையா போகும் இத்தனை வயசு வரை இவருக்கு ஏன் கல்யாணம் செய்யாம இருக்காங்களோ என்னவோ நமக்கு என்ன தெரியும் இப்போ உன்னை பார்த்ததும் எல்லாம் சேர்ந்து ஏமாத்தி உன் மனசை கலைச்சு ஒன்றை கட்டி வைக்க நினைக்கிறாங்க என்று மகளுக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்ற ஒன்றை குறிக்கோளாக கொண்டு புரிந்து கொள்ள மறுக்கிறாளே என்ற கோபத்தில் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காமல் பேசிக்கொண்டே சென்றார் கௌசல்யா அதை கேட்டு சந்து அழுகையும் கோபமுமாக இடையிட முனைந்த போது அழுத்தமாக ஒழித்தது வம்சியின் குரல் இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு முடிவை பற்றி பேசவோ திட்டவோ ஏன் அடிக்க கூட உங்களுக்கு முழு உரிமை இருக்குது அதனால தான் இவ்வளவு நேரம் அதில் இங்கே இருக்க யாரும் தலையிடலை ஆனால் உங்கள் பொண்ணு மேலே இருக்க கோபத்தில் இங்கே இருக்க எல்லாரையும் சம்மந்தமே இல்லாமல் குற்றவாளியாக்கி உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போகாதீங்க இங்க இருக்க யாரும் பதில் பேச தெரியாதவங்க இல்ல உங்க பொண்ணு மேல வச்ச உண்மையான அன்பு மட்டும்தான் அமைதியா இருக்காங்க ஆனா நீங்க தொடர்ந்து இதே போல பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல ஏன் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு எங்கே உங்க பொண்ணை சொல்ல சொல்லுங்க இங்க இருக்க ஒரே ஒருத்தர் அவகிட்ட இங்கேயே இருக்க சொல்லியோ இல்ல வேறு வகையில் நீங்க சொல்றது போலவோ பேசி இருக்காங்கன்னு உங்களை விட இழப்போட வழி என்னென்னு எங்களுக்கு அனுபவபூர்வமாகவே நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சே இன்னொருத்தங்களுக்கு அதையே கொடுக்க இங்கே இருக்க யாருக்குமே மனசு வராது அடுத்து என் வயசை பற்றியோ நான் ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கலனோ கவலைப்படவோ ஆராய்ச்சி செய்யவோ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இங்கே யாரும் உங்கள் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க தவம் இருக்கலை ஏதோ நீங்களும் உங்க பொண்ணு மட்டும் முடிவு செஞ்சிட்டா போதும்ன்றது போலவே ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க இதில் ஏன் வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டு இருக்கு அதுக்கான முடிவை நான் தான் நான் மட்டும்தான் எடுப்பேன் உங்க பொண்ணை கெஞ்சியோ கொஞ்சியோ மிரட்டியோ இங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புற வழியை பாருங்க உங்க கோபத்தை இயழாமைய தேவையில்லாம எங்க இருக்கவங்க மேல கொட்டாதீங்க என்றான் எச்சரிக்கும் குரலில் அதில் அடுத்த வார்த்தை வராமல் அப்படியே திகைத்து போய் நின்றுவிட்டார் கௌசல்யா இதுவரை அவர் வம்சியோடு பேசியதோ பழகியதோ கிடையாது தன் மகளின் வாழ்க்கை எங்கே வீணாக போய்விடுமோ என்ற பரிதவிப்பிலேயே வார்த்தையை விட்டு இருந்தார் இப்போது வம்சி பேசியதை கேட்ட பிறகு தன் வார்த்தைகளை சிந்தித்துப் பார்க்கும்போது அவர் பேசியது தவறாகவே பட்டது சட்டென தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்து பார்த்தியா இங்கே யாருக்கும் நீ சொல்றதுல கொஞ்சமும் விருப்பம் இல்லை இப்போவாவது புரிஞ்சிட்டு கிளம்பு சந்தோ என்று மகளிடம் தன் வழியை மாற்றி பேசினார் மா இது அவங்க ஆசை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைம்மா நானும் மாமாவும் சம்பந்தப்பட்டது எங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது என்று விளக்கமளிக்க சந்தோ முயலவும் உன் அந்த மாமாவே தானே இப்போ உன் முன்னே சொன்னார் கேட்கலையா நீ என்று எத்தனை சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாளே என்ற சலிப்போடு வந்தது கௌசல்யாவிடமிருந்து பதில் அது அதை என்னால சரி பண்ண முடியுமா நான் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் இப்போ சொன்னீங்களே மாமா ஏன் கல்யாணம் செஞ்சுக்கலன்னு அதுக்கு நான் காரணம் நான் தான் காரணம் அப்போ அறியாத வயசுல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன் என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுன்னு அதான் இன்னமும் மாமா இப்படியே இருக்காங்க நான் நான் மட்டும்தாம்மா இதை சரி செய்ய முடியும் என்றவளின் வார்த்தையில் அங்கிருந்த அனைவருமே திகைத்து போய் நின்றுவிட்டனர் அங்கிருந்த அனைவருக்குமே இது புது செய்திதான் கிடைத்த வாய்ப்பை பிடித்து கொள்ள நினைத்த கௌசல்யா ஓ அதுக்கு பிரயத்தம் செய்யத்தான் நீ என்று அவர் துவங்குவோம் இல்லைம்மா இது வேற உடல் அளவில் நான் சந்தனாவாக இருந்தாலும் மனதளவில் நான் இன்னும் மிருதலாத்தான் இப்போ இல்ல பிறந்ததில் இருந்தே அது உங்களுக்கே தெரியும் பல நேரங்களில் இந்த வாழ்க்கையோடு ஒட்ட முடியாமல் நான் எனக்குள்ளேயே தவித்து துடித்தது எல்லாம் எனக்கு மட்டுந்தாமா தெரியும் அந்த தவிப்பு தேடல் எல்லாம் இங்க வந்த நாளில் இருந்து என்கிட்ட இல்லமா மறுபடியும் போகணும்னு யோசிச்சப்போதான் தான் என் மனசுல தேடலுக்கான அர்த்தமே எனக்கு புரிஞ்சது இங்கேதாம்மா நான் நானா இருக்கேன் அங்க என்னால அப்படி இருக்க முடியல என் வழியை தவிப்பை கூட இத்தனை வருஷமாக வெளிப்படுத்திக்க முடியாமல் இதனால் உங்கள் உடம்பு பாதிக்கப்படக்கூடாதேன்னு எல்லாத்தையும் மறந்தது போல் நடிச்சுக்கிட்டு இருந்தேம்மா திரும்ப வந்தால் வாழ்க்கை முழுக்க இப்படியே நடிக்க வேண்டியதா ஆகிடுமா நான் நானாக இருக்க ஆசைப்பட்றேம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று கெஞ்சினால் சந்து அப்போ நீ எங்களோட இருக்கும்போது சந்தோஷமாக இல்லையா புஜு என்று வேதனையான குரலில் கௌசல்யா கேட்கவும் மா இது அப்படி இல்லைம்மா என்று அவசரமாக சந்து பதில் அளிக்க முயல வேற எப்படி சரி அதை விடு இப்போது நீ இவரை கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சிருக்கியே அப்போ நிதின் அவன்கதி இத்தனை வருஷம் ஒன்ன மட்டுமே மனசுல வச்சு உனக்காகவே அவன் சந்தோஷத்தை எல்லாம் தியாக செஞ்சு ஓ சந்தோஷமும் சிரிப்பும் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிற என்று கேட்டு இருந்தார் அதில் சில நொடிகள் திகைத்தவள் ஏம்மா பாபாவுக்கு என்ன என்று கேட்டிருந்தால் புரியாமல் என்னவா உன்னையே நினைச்சிட்டு இருக்கவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற என்றதும் மா அப்படியெல்லாம் என்று அதிர்வோடு பதிலளிக்க சந்து தொடங்கும் போதே அங்கே உங்கள் ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் நிச்சயம் செய்ய அம்மா எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிருக்காங்க நீ இங்கே கல்யாணத்துக்கே ஏற்பாடு செய்கிற என்றார் கௌசல்யா வேதனையோடு மா இல்லைம்மா பாவா கிட்ட நான் பேசிக்கிறேன் அவர் என்னை என்று எதிர்பாராமல் கேட்ட செய்தியில் அது இருந்து என்ன பேசுவது என தெரியாமல் சந்து தடுமாற அப்போ எங்களோட நீ வரமாட்ட அப்படி தானே அவன்கிட்ட பேசி சமாதானம் செய்வே அவனும் அதை ஏற்றுக்கணும் இல்லை ஆனால் நீ மட்டும் யார் சொன்னாலும் எதுவும் கேட்டுக்க மாட்ட ஆனால் மற்றவங்க எல்லாம் நீ சொல்கிறத கேட்டுக்கணும் இல்லை அப்போ அவனுக்கு இருக்கிறது மனசு இல்லையா அவனுக்கு வலிக்காதா சின்ன வயசில் இருந்து விட்டு கொடுத்தே போனதால் அவன் இப்பவும் விட்டு கொடுத்தே போகணும் அப்படிதானே என்ற கௌசல்யாவின் கேள்வியில் திகைத்து விழித்தாள் சந்து அவள் அப்படியெல்லாம் யோசித்து எதுவும் பேசி இருக்கவில்லையே இப்படி ஒரு ஏற்பாடு நடப்பது தனக்கு எப்படி தெரியாதோ அதே போலத்தான் நிதினுக்கும் இருக்கும் என்றே அவனிடம் தான் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக சொல்லியிருந்தாள் ஆனால் அதில் இப்படி ஒரு அர்த்தம் எடுக்க முடியுமா என்ற திகைப்பு அவளிடம் என்ன பதில் சொல்ல முடியலை இல்ல எப்படி முடியும் நீ தான் உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவளாக மாறிட்டியே வேற யார பத்தியும் உனக்கு என்ன கவலை எப்போ புஜோ நீ இப்படி ஒரு சுயநலவாதியாக மாறின என்று சந்துவின் திகைப்பை வேறு மாதிரி புரிந்து கொண்டு கௌசல்யா பேசிக்கொண்டே சென்றார் ஒரு கசந்த புன்னகையோடு அவரை பார்த்தவள் நான் சுயநலவாதி இல்லைன்னு இப்போ உங்களுக்கு நிரூபிக்கணும்னா உங்க கூட கிளம்பி வரணும் இல்லையாம்மா சரி வரேன் என்றதும் கௌசல்யாவின் முகம் பிரகாசமாக அவரிடம் ஒரு பரபரப்பு வந்து தொற்றிக்கொண்டது உடனே கிளம்புவோம் என்பது போல தன் கணவனை திரும்பி பார்த்தவர் மீண்டும் காண ஆனா என்னால இயல்பா அங்கே இருக்கவோ நீங்க சொல்கிறது போல கல்யாணம் செஞ்சிக்கவோ பழைய மாதிரி வலிய மறைச்சு நடிக்கவோ முடியாதுமா அப்போ என் தேடல் எதுன்னு தெரியாததுனால என்னால் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே மறைச்சிக்கவும் எல்லார் முன்னாடியும் நடிக்கவும் முடிஞ்சதுமா ஆனா இதுதான் என் தேடல்னு தெரிஞ்ச பிறகு இனி அப்படி இருக்க முடியுமான்னு தெரியலை அப்போது நீங்கள் என்னை குறை சொல்லக்கூடாது ஆனா அதுக்கெல்லாம் அவசியம் வராதுன்னு நினைக்கிறேம்மா இந்த நினைவுகள் நிறைவேறாத ஆசைகள் எனக்குள்ளேயான தவிப்புகள் எல்லாம் சேர்ந்து என்ன நாள் கணக்கில் கூட இல்லை நேர கணக்கில் தான் விட்டு வச்சிருக்கோம் ரொம்ப சீக்கிரமே யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம எனக்கான முடிவை நிச்சயம் நான் தேடிட்டு இருப்பேன் என்று சந்து சொல்லி முடித்த நொடி அப்படியே தோய்ந்து போய் அமர்ந்துவிட்டார் கௌசல்யா மற்றவர்களிடமும் அவளின் இந்த வார்த்தையும் அதை அவள் உறுதியாக உச்சரித்த விதமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது வம்சி இரு கைகளையும் இருக மூடி உடல் விரைக்க அவளை ஒரு உணர்வற்ற பார்வை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அதுவரை இதில் தலையிடக்கூடாது என்ற கட்டுப்பாட்டோடு நின்றிருந்த ஜெகநாதனும் வாசுவும் கூட சந்துவின் இந்த இறுதி வார்த்தைகளை கேட்ட நொடி அவளை தங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்ப சொல்லி பெற்றவர்களிடம் கேட்கும் முடிவுக்கே வந்து இருந்தனர் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்களிடம் பார்வையாலேயே பேசுவோம் என்று முடிவு செய்தவர்கள் அவர்களை நோக்கி நகரும் முன் மெல்ல ஜெகந்நாதனை நோக்கி நகரத் தொடங்கி இருந்தார் கௌசல்யா அவரை கேள்வியாக பார்த்தவாறே இவர்கள் நின்றிருக்க என் பொண்ண உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்குவீங்களா ஐயா என்று அழுகையோடான குரலில் கௌசல்யா கேட்கவும் கௌசி என்று நம்ப முடியாத குரலில் மிக பெரிய அதிர்வோடு அழைத்து இருந்தார் ஸ்ரீனிவாசன் ஆமா பாவா எப்போ நம்ம கூட வந்தா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாலோ இனி இதை பற்றி பேசி எந்த பயனும் இல்ல நாம இவ்வளவு நேரம் போராடினதே அவ வாழ்க்கைக்காகவும் அவ சந்தோஷத்துக்காகவும் தானே அவளே அது இங்கே இருந்தால் தான் கிடைக்கும்னா இருந்துட்டு போகட்டுமே பாவா என்றார் கௌசல்யா ஜெகந்நாதனிடம் பேசத் துவங்கிய போதே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டு இருந்த சந்து ஸ்ரீனிவாசனிடம் பேசியதை கேட்டதும் மா என்றால் உணர்ச்சி வசப்பட்டு நா தழுத்தழுக்க அவளை திரும்பி பார்த்து ஒரு மென்னகை மட்டும் புரிந்த கௌசல்யா மீண்டும் பெரியவரிடம் தன் கோரிக்கையை முன்வைக்க அவரோ வம்சியை கேள்வியாக திரும்பி பார்த்தார் அவனின் முகமோ துடைத்து விடப்பட்டது போல எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் இருந்தது அனைவரின் பார்வையும் அவனை நோக்கியே இருக்கவும் இதில் சம்மதிக்க வேண்டியது அவன்தான் என கௌசல்யாவுக்கு தெளிவாக புரிந்து போனது சற்று முன் அவன் பேசிய வார்த்தைகளும் அதில் இருந்த அழுத்தமும் ஆளுமையும் வம்சி எப்படிப்பட்டவன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்க ஒரு தயக்கத்தோடே அவனை நெருங்கினார் கௌசல்யா என் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கோங்க அவளுக்கு உங்களோட வாழறதும் இங்கே இருக்கிறதும் தான் சந்தோஷம்னா அப்படியே ஆகட்டும் என்று இரு கைகளையும் ஏந்தி யாசிப்பது போல கேட்கவும் அந்த கைகளை தடுத்து அவருக்கு ஆறுதல் சொல்ல பரபரத்த மனதை இறுக்கி பிடித்து நிறுத்தியவனின் மனம் சற்று முன் அவர் கூறிய எந்த ஒரு காரணமும் இப்போது மாறிவிடவில்லையே என்ற எண்ணத்தோடு சம்மதிக்க மறுக்க அமைதியாக நின்றிருந்தான் வம்சியிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே தன் சேலை முந்தானையை அவன் முன் யாசகம் கேட்பது போல விரித்து பிடித்த கௌசி ப்ளீஸ் தம்பி உங்க கோபம் நியாயமானதுதான் நான் பேசினது எல்லாம் தப்பு தான் அதுக்காக என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க அவ இங்க இருந்து போனா இந்த உலகத்திலேயே இல்லாம போயிடுவேன்னு சொல்றா நீங்களே சொன்னது போல உங்களுக்கு இழப்போட வலி என்னன்னு தெரியும் என் பொண்ணை எனக்கு இல்லாம செஞ்சிடாதீங்க புத்திர சோகத்தை எனக்கு கொடுத்துடாதீங்க என்று அழுகையோடு கெஞ்ச அதுவரை கைகளை இறுக மூடி முகத்தை வேறு பக்கம் பார்த்தவாறு நின்றிருந்தவனால் அதற்கு மேல் கௌசியின் கெஞ்சலுக்கு பாரா முகம் காட்ட முடியவில்லை வம்சி கௌசியை நோக்கி திரும்பவும் அவன் முன் பூஜை அறையில் நாளைய விசேஷத்திற்காக வாங்கி வைக்கப்பட்டிருந்த மாங்கல்யத்தை ருக்மணி குங்குமச்சுமிலோடு சேர்த்து தட்டில் வைத்து நீட்டவும் சரியாக இருந்தது அவரை கேள்வியாக வம்சி பார்க்கவும் கண்ணப்பா இதை மிருது கலத்தில் கட்டியா நம்மள நம்பி பெத்தவங்க கிட்ட வாதாடி இருக்கா அவங்க அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வாழ வரப்போற பொண்ண இப்படி அழவிடக்கூடாதியா கட்டுராசா எனவும் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் எல்லோர் கண்களிலும் ஒரு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் இருப்பதைக் கண்டு எதுவும் பேசாமல் அதை வாங்கி சற்று தள்ளி நின்றிருந்த சந்துவை நோக்கி சென்று அவள் கழுத்தில் அணிவிக்க கண்கள் கலங்க தன் வாழ்வின் தவம் நிறைவேறிய மகிழ்வோடு அதை தலைவணங்கி ஏற்று கொண்டாள் சந்து அதற்குள் வம்சி நகர துவங்கியவுடனேயே வேகமாக சென்று நாளைய விசேஷத்திற்கு என்று வந்து இறங்கியிருந்த பூக்களையும் மாலையையும் கொண்டு வந்து ருக்மணியிடம் கொடுத்து இருந்தால் மீரா வம்சி மூன்று முடிச்சிட்டு முறிக்கவும் அவசரமாக பகிர்ந்து அனைவருக்கும் அளிக்கப்பட்டு இருந்த பூவை தூவி ஆசிர்வதித்தனர் அனைவரும் அடுத்து தான் கொண்டு வந்திருந்த குங்கும சிமிழை ருக்மணி வம்சியை நோக்கி நீட்டவும் அவரை ஒரு தயக்கத்தோடு பார்த்தவன் பின் அமைதியாக அதை எடுத்து சந்துவின் நெற்றியிலும் வகிட்டிலும் அழுத்தமாக வைத்தான் அதற்கடுத்து ருக்மணி மாலை கொடுத்து மாற்றிக்கொள்ள சொல்ல அதுவும் நடந்து முடிந்தது தேடி தேடி நாள் பார்த்து முடித்து இருந்தால் கூட இப்படி அமைந்து இருக்குமோ என்னவோ ஆனால் இப்போது நிறைந்த வெள்ளிக்கிழமையில் என்பதாம் கல்யாணத்திற்கு என்று தேதி குறித்து இருந்த மங்களகரமான நாளில் அதற்கென வாங்கியிருந்த அவர்கள் குடும்ப பாரம்பரிய மாங்கல்யத்தோடு நல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இவர்களின் ஜென்ம ஜென்ம பந்தத்தின் பிணைப்பு நடந்தேறியிருந்தது பின் தனிய தனியாக இல்லாமல் பெரியவர்கள் அனைவரும் ஒரு பக்கம் நின்று கொள்ள அனைவருக்கும் சேர்த்து மொத்தமாக காலில் விழுந்து ஆசி வாங்கினர் மணமக்கள் இதெல்லாம் முடியவே காத்திருந்தது போல வம்சியை நெருங்கினார் கௌசல்யா நான் கோபத்தில் யோசிக்காமல் பேசினது ஏதாவது உங்கள் மனசை காயப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிக்கோங்க தம்பி என் மேலே இருக்க கோபத்தை என் பொண்ணுக்கிட்ட காட்டிடாதீங்க அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எங்களை விட இப்போ உங்க மேல தானே அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா சந்தோஷமா பார்த்துக்கோங்க என்று கெஞ்சுதலான குரலில் பேசிவிட்டு வம்சியின் பதிலுக்காக அவனின் முகம் பார்த்து கொண்டிருந்தவரை நெற்றி சுருக்கி பார்த்தான் வம்சி அதற்குள் வம்சியை நெருங்கி இருந்த வாசு பொண்ணை பெத்தவங்களுக்கு அந்த கவலை இருக்கும் தானேப்பா இப்படி திடீர்னு முடியவே பயப்படுறாங்க சரின்னு சொல்லு எனவும் சரி என்பது போல ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக தந்தான் அடுத்து சந்துவை நெருங்கிய கவுசி ஓ ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டேன் இனி எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமாகவும் நல்லாவும் இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் நாங்க கிளம்புறோம் இனி நாங்க வேணும்னு தோணினா நீ எங்களை தேடி வா நாங்கள் வரமாட்டோம் என்று விட்டு நகர சந்து அவரின் கையை பிடித்து தடுத்து அழுது மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஒரு பெத்தவங்களா எங்க கடமையை நாங்க செஞ்சிட்டோம் இனி உன் வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ என்று விட்டு மற்றவர்கள் தடுத்தும் கேளாமல் விழா முடியும் வரை இருக்க சொன்னபோதும் அதை மறுத்துவிட்டு கிளம்பிவிட்டனர் அவர்கள் இதில் வம்சி திரும்பி சந்துவை ஒரு அழுத்தமான குற்றம் சாட்டும் பார்வை பார்த்துவிட்டு நகர தாங்க முடியாத மனதின் வழியில் கண்கள் கலங்க மங்கலாக சற்று தூரத்தில் வாசுவோடு ஏதோ பேசிக்கொண்டிருந்தவனையே கொண்டிருந்தவனையே பார்த்து கொண்டிருந்தார் சந்து இதுவரை நான் கண்டு கொண்ட உறவு நீ தந்தது இதுவரை நான் கண்டு கொண்ட கனவு நீ தந்தது கண்ணமொழி கண் மேலே முத்தம் கொடுக்கல நீ சொன்னது கையப்பிடித்து கொண்டு நடந்து போகல நீ சொன்னது மனது மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு உணர்வு குறையவில்லை குறைந்த ஆள் கண்கள் கலங்கிவிடும் வலியில் உயிரை போக்கிவிடும் உன்னால இருக்கின்ற எந்தன் காதல் வலியே நீ இருக்கும் பொழுது இல்லை இந்த வலியே இது போகவே மனம் வலிக்கிறதே இல்லாம போகவே என்னால மறக்க முடியவில்லை அவனுக்கு வலிகள் தெரியவில்லை மனது தாங்கவில்லை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கண்கள் கொண்டேன் கனவில் வந்து வந்து சென்றாய் காதல் நம்பி சென்றேன் என்று காயம் கொண்டு வந்தேன் என்று சந்துவின் மனம் வம்சியின் விலகலை புறக்கணிப்பை தாங்க முடியாமல் தவித்து துடித்தது அவள் கண் முழித்ததில் இருந்து இப்போது வரை வம்சி ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசி இருக்கவில்லை மற்றவர்கள் அனைவரும் விசாரித்து இருந்தபோதும் தன்னவனின் ஒரு வார்த்தைக்காகவே ஏங்கி தவித்து இருந்தது அவளின் மனது இதோ இப்போதும் கூட மனையால் ஆன பிறகும் அதேபோல் ஒரு வார்த்தையும் பேசாமல் கடந்து செல்பவனை திட்டுவதற்காகவது பேச மாட்டானா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் சந்து அதற்குள் விடிய தொடங்கிவிட காலை விசேஷத்திற்கு வீடு தயாராக வேண்டிய சூழ்நிலை ஊர்க்காரர்கள் வரும் முன் அவர்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதால் வேகமாக அனைத்தும் நடந்து கொண்டிருந்தது பொம்மை போல ஒரே இடத்தில் அமர்ந்து இருந்தவளை யசோ அவரின் அறைக்கு அழைத்து சென்று அமர வைத்துவிட்டு குளிக்க சென்று இருக்க சந்துவின் அறையில் வெகுநேரமாக அடித்துக் கொண்டிருந்த அலைபேசியை எடுத்து கொண்டு வந்து வம்சியிடம் கொடுத்திருந்தாள் அஞ்சலி சந்து யசோவின் அறையில் இருப்பதால் இவர்கள் யாரும் போக முடியாத நிலை என்று புரிந்து வம்சியே அதை கொண்டு சென்று நீட்டவும் அலைபேசியை விட்டுவிட்டு தவிப்பும் ஏக்கமுமாக வம்சியின் முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்து இருந்தால் சந்து அதற்குள் இருமுறை அடித்து ஓய்ந்து மீண்டும் அது அடிக்க துவங்கவும் பொறுமை இழந்த வம்சி தானே அதை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டு அவளின் முன் நீட்ட அந்த பக்கம் இருந்து பதட்டமாக நிதினின் குரல் கேட்டது நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மையா புஜ் சந்தனா என்று அழுத்தமான குரலில் அவன் அழைத்ததிலேயே அவனின் கோபம் புரிய வார்த்தை தடுமாற சந்து பாவா என்று அழைத்திட கேட்டதுக்கு பதில் என்று கொஞ்சமும் இலக்கமில்லாமல் ஒழித்தது மீண்டும் அந்த பக்கம் அதில் அவனை பற்றி தெரியும் என்பதால் ஆமா என்று நா தடுமாற சந்து கூறிய அடுத்த நொடி அலைபேசியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருந்தது இதை அனைத்தையும் அதே உணர்வில்லா பார்வையோடு பார்த்தவாறு அருகிலேயே நின்றிருந்தான் வம்சி